இந்த உலகத்துலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளில் டைமண்டும் ஒன்று ஆனால் அந்த டைமண்டை நம்ம ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா ஸோ அந்த டைமண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெடி பண்ணுற ப்ராசஸை தான் இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் சயின்ஸ் வீடியோவில் டீடெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ப்ராசஸை நம்ம மூணு ஸ்டெப்பாக பிரித்து பார்க்கலாம் முதல்ல டைமண்ட் எதாவது உருவாயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும் ரெண்டாவது ஸ்டெப் நேச்சுரல் டைமண்ட்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும் கடைசியாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற ப்ராசஸை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைமண்ட் எதாவது உருவாகிருக்கு கார்பன் ஆட்டம்ஸ்

பெட்ரோலில் இருக்குது இந்த மாதிரி கார்பன் இல்லாத இடமே இல்லை சொல்லப்போனால் ஓகேங்களா ஸோ கார்பன் ஆப்டம்ஸ் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் அப்போ ஏன் டைமண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இதுக்கு காரணம் ஆலோட்ரோப்ஸ் ஆலோட்ரோப்ஸ்னால் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டுங்க ஒரு ஆட்டம் வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்பைன் ஆனால் அது ஒரு எலமெண்ட்டாக மாறுது ஓகேங்களா எப்படி வந்து கோல்டோட ஆட்டம் நிறைய ஒன்னா சேர்ந்ததா அது பெரிய ஒரு கோல்டு பாராவோ ஒரு ரிங்காவோ ஒரு செயினாவோ மாறுதோ அதே போல கார்பன் ஆட்டம்ஸும் ஒன்னா சேர்ந்ததா ஒரு பெரிய டைமண்டா மாறும் ஓகேங்களா ஆனா இந்த கார்பன் ஆட்டம்ஸ் வந்து ஒன்னா சேர்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து வெவ்வேறு டிசைன்ல சேரும் இந்த மாதிரி வெவ்வேறு டிசைன்ல இந்த கார்பன் ஆட்டம்ஸ் ஒன்றா சேரும் போது எண்டில் நம்மளுக்கு கிடைக்கிற பொருள் சில சமயம் டைமண்டா இருக்கலாம் சில சமயம் டைமண்ட் இல்லாமல் வேற சில பொருளாகவும் இருக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பென்சிலுக்குள்ளே இருக்க லெட்டு இந்த லெட்டை வந்து கிராஃபைட்டுன்னு சயின்ஸ்ல சொல்லுவோம் ஸோ கார்பன் ஆட்டம்ஸ் பியூரா இன்னொரு கார்பன் ஆட்டம்ஸ் குள்ள கம்பைன் ஆகிற விதத்துல இருக்கிற டிஃப்ரென்ஸ் மூலமாகவே அதோட எண்டு ப்ராடக்ட் வேறு வேறு மாதிரி மாறுது பார்த்தீங்களா இந்த மாதிரி வேற வேறு டிசைனில் உருவாகிற பொருளை தான் நம்ம ஆலோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்கள் கார்பனுக்கு எடுத்திங்கன்னா அதில் ரெண்டு காமனான ஆலோட்ரோப்ஸ் இருக்குது ஒன்று வந்து கிராஃபைட் இந்த பென்சில் லெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஆலோட்ரோப் இன்னொன்று வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற டைமண்ட் இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் டூக்கு போகலாம் இந்த டைமண்ட் எப்படி நேச்சுரலாக உருவாகுதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்மள பூமியில் எக்கச்சக்க கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு ஏற்கனவே எப்படி இல்லையா இந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து ஒன்றா செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை என்னன்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் ஓகேங்களா பட் இந்த மாதிரி இந்த ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கம்மியான அளவுல இந்த கார்பன் ஆக்ட் ஆனா அந்த கிராஃபைட்டா அது மாறிடும் பட் இதுவே அந்த டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தா நான் சொல்றது வந்து பலநூறு மடங்கு அதிகமா இருந்தா அதான் நம்ம டைமண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம் அண்ட் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஆலோட்ரோ இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் த்ரீக்கு போகலாம் டைமண்ட் உருவாக்குற ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்க்கு பேரு கெமிக்கல் வேப்பர் டெபாசிஷன் ஷார்ட் ஆஃப் சிவிடின்னு சொல்லுவாங்க இந்த சிவிடி மெத்தட்ல நம்ம டைமண்டை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு டைமண்ட் சீடு எப்படி வந்து ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த மரத்துல இருந்து கிடைச்ச ஒரு வெதை தேவைப்படுதோ அதே போல ஒரு புது டைமண்டை உருவாக்குறதுக்கு பழைய டைமண்ட்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு டைமண்ட் ரொம்ப சின்ன ஒரு பீஸ் நம்மளுக்கு தேவை ரொம்ப மெலிசா ரொம்ப சின்னதா இருந்தால் போதும் ஆனா அது இருந்தாதான் நம்மளால ஒரு நியூ டைமண்டை உருவாக்கவும் முடியும் ஸோ இதை வந்து டைமண்ட் சீடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டைமண்ட் சீட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை ஒரு கேஸ் சாம்பருக்குள்ள வைக்கணும் கேஸ் சாம்பருக்குள்ள வச்சு அதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சாம்பருக்குள்ள நம்ம மீத்தேன் அண்ட் ஹைட்ரஜன் கலந்த ஒரு கேஸ் மிக்சரை உள்ள செலுத்தணும் ஓகேங்களா ஏன் மீத்தேன் அண்ட் ஹைட்ரஜன்னா மீத்தேன்ல நிறைய கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் இந்த மீத்தேன் கேஸும் வந்து உருவானது கார்பனால தான் ஓகேங்களா அண்ட் இந்த கேஸை நம்ம உள்ள சென்ட் பண்ணி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த சாம்பரை ஹீட் பண்ண ஆரம்பிக்கணும் எவ்வளவு டிகிரிக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி டிகிரி செல்சியஸுக்கு நம்ம அந்த சாம்பரை ஹீட் பண்ணணும் இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் நம்ம அந்த சாம்பரை ஹீட் பண்ணும்போது அந்த மீட்டைல இருக்க கார்பன்லாம் வந்து உடஞ்சி இந்த டைமண்ட் சீட் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது மேடையில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நடக்கும் இந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியில் நம்மளுக்கு ஒரு பெரிய சைஸ் ஆஃப் டைமண்ட் கிறிஸ்டல் கிடைக்கும் சோ ஒரு ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் வீடியோஸ்க்கெலாம் நம்ம ஏன சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்